மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இந்த நாளின் செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பினியர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நினைத்து அறிந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்தி பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்டு வேதம் பேசுகிற சில விஷயங்களை நாம இந்த செய்தியின் மூலமாக தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நம்முடைய செய்திக்காக எப்ரேயர் 12:14 வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. வேத வசனம் தெளிவாக நம்மிடத்துல பேசுகிறது. ஹோலினஸ், பரிசுத்தம் என்பது அது கிறிஸ்தவர்களின் அல்லது தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளம். அடையாளம் இல்லாமல் ஒருவரை அறிய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ முடியாது. அதை மறந்துவிடக்கூடாது. இந்த வசனத்துல தெளிவாக சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தமா இருக்க நாடுங்கள். இது வந்து ஒட்டி கொள்ளுகிற ஒரு விஷயம் கிடையாது. ஏதோ திருமுழுக்கு பெற்ற உடனே அல்லது இயேசுவை நாம் அறிந்து கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்த உடனே பரிசுத்தம் என்பது நம்மை வந்து ஒட்டி கொள்ளும், நாம் அதை தூக்கிட்டே போகணும் அப்படின்றது இல்லை. நாம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், பரிசுத்தமா இருக்க நாட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் பிசாசின் பிடியில் இருக்கிறது. அவன் எப்படியும் நம்மளை அசிங்கமா அசுத்தமா கேவலமான வாழ்க்கை வாழதான் தூண்டுவான், நம்மளை கொண்டு போக முயற்சிப்பான். அப்ப அதுல இருந்து நாம ஒரு சவாலோடு பரிசுத்தமா இருக்க நாட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தமா இருக்க நாடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அப்படின்னா வாட் இஃப் இல்லைன்னா என்ன என்ன நடந்துற போகுது அப்படின்னா, நாம தேவனை தரிசிக்க முடியாது. அதனுடைய விளைவு அல்லது அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கும் கடவுளுக்கும் உறவு கிடையாது. பரலோகம் நம்ம போறது கிடையாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம ஆரம்பிச்சது அல்லது இந்த கடவுளை நாம நம்புவது வீணாக போய்விடும். சோ பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை இந்த நாளின் செய்தியில நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வசனத்துல நாம பார்த்தது, பரிசுத்தம் இல்லாமல் யாருமே தேவனை தரிசிக்க முடியாது, கர்த்தரை தரிசிக்க முடியாது. இதே மத்தேயு 5:8-9 வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாத்தீங்களா, பரிசுத்தம் என்பதை அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த விலை கொடுத்தனாலும் நாம நீதிமானாகவும் பரிசுத்தமாய் வாழ நாம கற்றுக்கொள்ளணும், முயற்சி பண்ணணும், அப்படித்தான் இருக்கணும். நான் இந்த தப்பு செஞ்சிட்டேன், நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், இப்படிதான் என் வாழ்க்கை அப்படின்னு காரணங்களை சொல்லி நாம வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நியாயப்படுத்தி விட முடியாது. தேவன் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தேவனை தரிசிப்பதில்லை என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த பரிசுத்தத்தை பற்றி இன்னும் சொல்லுகிற வார்த்தைகளை நாம வேதவசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 2 Corinthians 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். அருமையானவர்களே, தெளிவாக வசனத்துல சொல்றாரு, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணமாக, ஒரு பயத்தோட இதை நாம கீழ்படியும். என்ன அப்ப தப்பு செஞ்சா என்ன நடந்துட போகுது, என்ன அசிங்கமா வாழ்ந்தா என்ன, இந்த போன கடையில் இதுதான் செஞ்சேன், ஒரு தண்டனையும் கிடைக்கல, இப்படின்னு இருந்தோம்னா பரிசுத்தம் நாம அதை காத்துக்கொள்ள முடியாது.
கடைசியில சொல்றார், தேவ பயத்தோட பரிசுத்தம் இல்லாதவர்களை தேவன் தண்டிப்பார், நரகத்துல அவர் தள்ளுவார், அவங்க வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போகும், தண்டனைக்கு தப்ப முடியாது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மாதிரியான தேவன் எச்சரிக்கின்ற வார்த்தைகளின் நினைவோடு தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவும் இருக்குது, பரிசுத்தம்லாம் இருக்குது, சூழ்நிலை வந்துட்டா விட்டுறோம். அதான் இங்க சொல்றாரு, அதை பூரணமாக்குங்க, எப்பவுமே பரிசுத்தத்தை பூரணமா வச்சுக்கோங்கன்றார். பொதுவாக ஒரு வார்த்தை இந்த உலகத்துல சொல்லுவாங்க, தப்பு செய்ய சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பரிசுத்தமானவங்க தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, தப்பு செய்ய சான்ஸ் கிடைச்சிச்சு, அவங்க அந்தரங்கத்துல செய்யறது வெளியில தெரியாதுன்னா அவர்கள் விழுந்துருவாங்க, அவ்வளவுதான். இது அல்ல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. ரொம்ப சூழ்நிலை ஸ்மூத்தா போகுது, நான் ரொம்ப சுத்தமா இருக்கேன், நான் ரொம்ப கடவுளுக்கு பயந்து இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு மாதிரி இச்சை, ஒரு டெஸ்டிங் டைம், அல்லது ஏதோ யாரோ நம்மளை வந்து அப்படியே இழுக்கிறாங்க, அப்ப விழுந்து போயிடுறது. இது அல்ல நாம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற முயற்சி. தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். கடவுள் அடித்து விடுவார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தவறு செய்தவர்களை, தேவனுடைய கட்டளைகளை மீறினவங்களை எப்படியெல்லாம் அவர் அடிச்சு உடனடியாக அவர் ஒண்ணுமில்லாம ஆக்கினார்ன்றத நாம படித்து பார்ப்போம். இப்பொழுது கிருபையின் காலத்துல இருக்கிறோம், தண்டனை கொடூரமா இருக்கும், ஆனா இப்போ அவர் மனம் திரும்புவதற்கு டைம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இன்னொன்னு, இதுக்குத்தான் அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது ஆப்ஷன் கிடையாது. இந்த வாழ்க்கையில் கடவுளுடைய பிள்ளையாக இந்த பூமியில நம்ம கிறிஸ்தவர்களா வாழ்றோம்ல, இதுல ஒரு ஆப்ஷன் கிடையாது. முடிஞ்சா பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் வசனம் சொல்லுது பாருங்க, ஒன்னு நாலாம் அதிகாரம் 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாத்தீங்களா, we have been called to be holy. நம்ம பரிசுத்தமாக இருக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் செய்யறேங்க, என்னென்ன செய்யறேன், இந்த பரிசுத்தம் இல்ல, கொஞ்சம் ஏதோ தப்பு செய்யறேன், அதனால என்ன இல்ல, நாம அழைக்கப்பட்டதே பரிசுத்தமா இருக்கதான், இல்லைன்னா கடவுளுடைய பிள்ளைன்ற ஸ்தானத்தை இழந்து விடுகிறோம். அப்புறம் எப்படி நாம பரிசுத்தத்தை ஒரு ஆப்ஷனாக, முடிந்தால் நான் பரிசுத்தமா இருப்பேன், சூழ்நிலை சரியா இருந்தால் பரிசுத்தமா இருப்பேன் சொல்லவே முடியாது. அதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னும் 1 தீமோத்தேயு 6:11 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இவைகளை விட்டு ஓடுன்றாரு, சில தீமைகளை சொல்லிட்டு நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடுன்றார். அப்ப பரிசுத்தமா இருக்கணும்னா ஞாபகம் இருக்குதா, யோசேப்பு அவன் பரிசுத்த குலைச்சல் அவன் வாழ்க்கையில வர பார்த்துச்சு. போர்த்திபார் என்பவனுடைய வீட்டுல அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த போர்த்திபாருடைய மனைவியை இந்த யோசேப்ப தவறு செய்யும்படியாக அழைக்கும் பொழுது அவன் தன் துணியை கூட விட்டுட்டு ஓடுறான். அது நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, இன்றைக்கும் நாம இவைகளை விட்டு ஓடின்னு சொல்றாரு 1 தீமோத்தேயு 6:11 சில தீமைகளை லிஸ்ட் பண்ணிட்டு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடுன்றார், ரன் அவே ஃப்ரம் ஈவல்ன்றார். நாம ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, சூழ்நிலை சரியா இருந்தா தப்பிச்சிருப்பேனே, இவங்க தான் நான் தப்பு செய்யறதுக்கு காரணம், இதுதாங்க பிரச்சனை, இதுலதான் நான் அடிக்கடி சிக்கிடுறேன், மீதி எல்லாம் கரெக்டா இருக்கேன் நம்ம சொல்லிட்டு, இவைகளை விட்டு ஓடுன்றார். பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவர்களின் அடையாளம், தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளம். அது இல்லாம தேவனுடைய பிள்ளைகளாவே இருக்க முடியாது, ஒரு பகுதியாக இருப்பது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில. சரி, இப்படி பரிசுத்தமா இருந்தா என்ன பலன், அதுவும் சில வசனங்களை நாம பார்க்கலாம். சங்கீதம் 37:28, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். பிரியமானவர்களே, நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், பரிசுத்தமா இருந்தா என்ன பலன்றதையும் நாம கேட்கணும் இல்லையா. சொல்றாரு, பரிசுத்தவான அவர் கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கிறவங்கள அவர்கள் இந்த உலகத்தை எதிர்த்து நஷ்டப்பட்டு ஆனா பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவங்களை அவர் கைவிட மாட்டார். கடைசியில அந்த வார்த்தை சொல்றாரு, அந்த வசனத்துல துன்மார்க்குடைய சந்ததியே அறுப்புண்டு போகின்றார். பரிசுத்தமா இருப்பதற்கு பலன் இருக்கிறது, பரிசுத்தத்தை விட்டு விட வேணும், அது லேசாவும் வர்றது கிடையாது. அதுக்கு கொஞ்சம் என்ன எடுக்கணும், ஹார்ட் எஃபர்ட்ஸ் எடுக்கணும், கடினமான பயிற்சி, கடினமான ஒரு நஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில நாம இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 2:8, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். பாத்தீங்களா, நம்முடைய வழியை அவர் காப்பாற்றுகிறார். அப்படின்னா நாம போற வழியில எந்த ஆபத்து வராம நம்மளை பாதுகாக்கிறாரா, எப்ப நாம பரிசுத்தவான்களா இருக்கப்படுது. பரிசுத்தம் என்பது ரிவார்டு இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது, பரிசுத்தமா இருக்கிறது என்பது. அதுக்கு தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கரிசனை, அன்பு எல்லாம் அந்த பரிசுத்தவான்கள் மீது இருக்கிறது. ஏன்,
அவர் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால, நாமும் அவரை போல பரிசுத்தமாய் இருக்கிறதுனால அந்த மாதிரி ரிவார்ட் பண்றாருன்றத மறந்துடக்கூடாது. 1 சாமுவேல் 2:9 அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை. பாத்தீங்களா, முதல்ல பார்த்தோம் பாதைகளை அவர் காக்குறாராம், அடுத்தது பாதைகளை மட்டும் இல்ல நம்ம பாதங்களையும் காக்குறாராம். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. இப்படி செய்கிறார். இப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. 2 Samuel 6:41 தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்கள். அவருடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை அள்ளி தருவார், அதிகமாய் கொடுப்பார். ஏன்? அவர் பார்க்கிறார் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்கறதுக்கான பாத்திரங்களை இந்த பூமியில பார்க்கும் பொழுது, தன்னை போல பரிசுத்தம் உள்ளவங்க, டெடிக்கேட்டட் லைஃப், அவங்க சுத்தமா இருக்கிறவங்களை பார்த்துதான் அதை அவர் கொடுக்க முடியும். அவருடைய நன்மைகளை அவர் அயோக்கியங்கள்ட்டையும் சுத்தமில்லாதவங்கள்ட்டையும் திருப்பி திருப்பி அந்தரங்க பாவம் செய்யறவங்கள்டையும் அவர் தூக்கி கொடுக்க முடியாது. அவங்க உலக நன்மைகளை, இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்ளலாம், ஃபிளரிஷ் ஆகலாம். ஆனால் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை இருக்கு பாத்தீங்களா, அதை யாருக்கு கொடுப்பார்னா, அவர் பரிசுத்தவான்களின் நன்மைகளில் மகிழ்வார்கள் என்று நாம பார்க்கிறோம். கொலேசியர் 1:25 இறுதியாக, ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவா இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. பிரியமானவர்களே, இறுதியாக நாம பார்த்த வசனத்தை பாத்தீங்களா, அவரு தன்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், தேவன் தன்னுடைய ரகசியத்தை, தான் சொல்ல வேண்டிய செய்திகளை யார்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்னா, தன்னை போல குணமுடைய பரிசுத்தம் உள்ளவர்கள்ட்ட தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாராம். தம்முடைய ரகசியத்தை பரிசுத்தவான்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். சோ பரிசுத்தமா இருப்பது இட்ஸ் எ கிரேட் ரிவார்டட் பிளெஸ்டட் லைஃப், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பலனுள்ள ஒரு வாழ்க்கை என்பதை இந்த நாளிலே நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமா இருப்போம். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தேவனுடைய பிள்ளைங்க இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாவதற்கு இங்க சொல்றார், தேவ வசனம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தேவனாலே. அவர்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொள்ள, அதை வாசிக்க வாசிக்க, அதை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாவார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய அடையாளம் பரிசுத்தம். அந்த அடையாளத்தோடு தன்னுடைய பிள்ளைகளும் இருக்கணும்னு விரும்புகிறார். அதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் யாவரும் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தில் இன்னும் வளர்ந்து பெறுகோம். ஏனென்றால் இந்த நாளின் செய்தியின்படி அது பலனுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவன் தாமே இந்த முயற்சியில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இதோ பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உங்களை பார்க்க முடியாது என்பதை வசனத்திலிருந்து நீங்கள் தெளிவுபடுத்தினீங்க. பரிசுத்தமாக இருப்பது பாதுகாப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்களை நீர் மகிழ்ச்சியாக வைக்கிறீர், அவருடைய பாதைகளை நீர் சரி பண்ணுகிறீர், அவருடைய பாதங்களை நீர் காக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்னும் மேன்மையான நன்மைகள், தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்தை எதிர்த்து எந்த சிரமப்பட்டும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய கரங்களிலிருந்து சிறப்பான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை செய்வதற்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, சங்கீதம் 37:28 தேவன் யாரை கைவிடுவதில்லை. மீண்டும் ஒரு விசை கேள்வியை கவனமாக கவனியுங்கள். சங்கீதம் 37:28 தேவன் யாரை கைவிடுவதில்லை. இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 ரூபாய் உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15,
அரசரடி, மதுரை 625-016.